பரம எருசலேம் ஊழியம் வழங்கும் சவுலே, யார் யார் அது? யார் என்னை அழைத்தது? உன் சர்ச்சைக்குரிய தேவன் யார்? நான் தான் உன் ஆண்டவர். யார் 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 அது? சவுலே, நீ என்னதான் என்னை துன்பப்படுத்தினாலும் இப்பொழுதும் நான் உன்னை நேசிக்கிறேன். முள்ளில் உதைப்பது உன் நேசிக்கு இல்லையா? யார்? இயேசுவா, இயேசுவா என்னுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே, பாவிகளை ரட்சிக்க வந்தேன் என்று சொன்னீரே. என்னை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். உமை காண என் மனம் தவிக்கிறது ஆண்டவரே, என் மனம் தவிக்கிறது. ஆனால் என்னால் உமை பார்க்க முடியவில்லையே. ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் நீர் இல்லை என்று சுட்டி தெரிந்த பொழுது என்னால் வெறும் இந்த உலகத்தை தான் பார்க்க முடிந்தது ஆண்டவரே. ஆனால் நான் இருக்கிறேன் என்று நீர் நிரூபிக்க என் முன்பல்லவா வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னால் பார்க்க முடியவில்லையே. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த பாவியின் பால் மனம் இருக்கும் ஆண்டவரே, ஒரே ஒரு விசை உமை காண என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, என் கிருபை செய்யும் ஆண்டவரே. பிறகு இந்த சவலை குறித்ததால் உடைய சித்தத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே, நிறைவேற்றும் ஆண்டவரே. அவசரப்படாதே சவுல், இப்பொழுது நீ எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ. அங்கே நீ செய்ய வேண்டியது உனக்கு அறிவிக்கப்படும். அனனியா, 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 அனனியா. ஆண்டவரே, சொல்லும் ஆண்டவரே, அடியன் கேட்கிறேன். நீ எழுந்து நேர்த்தெரி எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டில் தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறான்.
அனனியா என்னும் பேருள்ள நீ அவனிடத்தில் வரவும் அவன் பார்வையடையும்படி நீ அவன் மீது கை வைத்து ஜெபிப்பதாகவும் நான் அவனுக்கு தரிசனம் தந்திருக்கிறேன். யார் சவுலா? எருசலேமிலே உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு பலவித பொல்லாங்களை செய்த அந்த சவுலுக்கா இப்போது அவன் வந்திருப்பது கூட உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டி இழுத்து போக பிரதான ஆசாரியிடத்தில் அல்லவா அவன் அதிகாரம் பெற்று வந்திருக்கிறான். அந்த சவுலுக்கு போய் ஆண்டவரே, உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறேன், நீ போ, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிற பாத்திரமாக அவனை நான் தெரிந்து கொண்டேன். என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவு பாடுகள் பட வேண்டும் என்பதை விரைவில் நான் அவனுக்கு காண்பிப்பேன். நான் சொன்னதை உடனே செய். ஆமென் ஆண்டவரே, ஆமென். சகோதரனே, யார்? நான் தான் அனனியா வந்திருக்கிறேன். யார் அனனியா? ஐயா, இந்த அற்பனின் இருப்பிடம் கர்த்தர் காட்டினார். கர்த்தரா? ஐயா 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 ஐயா, அதே கர்த்தர் தான் தாங்களை என்னிடம் அனுப்பி எனக்கு பார்வை அடைவதாக சொன்னார். ஐயா சொன்னார். ஐயா, எவ்வளவு அற்புத தேவனையா அவர்! இந்த அற்புத தேவனை இந்நாள் வரை எண்ணாமல் போன பாவி ஐயா, நான் பாவி ஐயா. சவுலே, வருத்தப்படாதே. உன் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் இந்நாள் வரை நீ அவ்வாறு இருந்தாய். மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிப்பதற்கே வந்திருக்கிறார் என்ற தம்முடைய கிருபையுள்ள வசனங்களுக்கு சாட்சியாக உனக்கு அடையாளங்களும் அற்புதங்களும் உன் கர்த்தர் செய்ய உனக்கு அனுகிரகம் செய்துள்ளார். ஐயா, பாவிகளிலே பிரதான பாவியாக எனக்காயா இந்த வாக்கியம்? எனக்காயா இந்த வாக்கியம்? கர்த்தருடைய செய்கைகள் அற்பமானதல்ல சவுல். யாரை அழைத்தாரோ அவரை முன்குறித்திருக்கிறார். யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவரை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். அதைத்தான் கர்த்தர் இப்போது உனக்கும் செய்திருக்கிறார். சவுலே, திடன்கொள். வல்லமையும் அதிகாரம் உள்ள நஸ்ரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன், இப்பொழுதே இப்பொழுதே நீ பார்வை அடைவாயாக, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கல்வாரியிலே சிந்தினவுடைய ரத்தம் என் மீது படட்டும் ஆண்டவரே, இந்த பாவியின் மீது படட்டும் அப்பா, இந்த பாவியை கழுவும் ஆண்டவரே, பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, பரிசுத்தமாக்கும் அப்பா. அப்பா, இந்த சவுளை முற்றிலுமாய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உமக்கு உகந்த பாத்திரமாய் என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் அப்பா. சகோதரனே, நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழிகளை கேட்கவும், நீ கண்டவைகளையும் நீ கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கும் பூமியிலே சாட்சியா இருப்பாய். நமது பிதாவா நமது இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தின்படி இது முதல் உனக்கு அவர் பெயரை தேடி கொடுத்த சவுல் என்ற பெயரை மாற்றி பிதா குமாரன் பரிசுத்தராவின் நாமத்தினாலே உனக்கு பவுல் என்று பெயரிடுகிறேன். நம் தேவன் பரிசுத்த, நீயும் பரிசுத்தமாயிரு. அவருடைய வருகை பரியந்தும் நீ இயேசுவுக்கு சாட்சியாயிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. பிரதான ஆசாரியர் அவர்களே,